ஹெச்எப் டிலக்ஸில் டியூல் ஹாரன் செட்டப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. மின்டான்ற D70 பிராண்ட்லேருந்து வாங்கின ஹாரன் இது. இது டியூல் ஹாரன் செட்டப்பு வித் ஒயரிங் கிட்டோடு வருது. இது அந்த ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒயரில் வந்து மெயில் பின் மாதிரி இருக்கும். அதாவது அந்த பின்ல இருக்கிற பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா மெயிலோட பின் ஒன்று இருக்கும். அதை நான் கட் பண்ணிவிட்டு அதில் ஃபீமேலே மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஒரு ஒயரில். இன்னொரு ஒயர்லேயும் அதே மெயில் பின்னை கட் பண்ணிவிட்டு நான் வாஷரில் இருக்கிற மாதிரி போல்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஹாரனும் வண்டியில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரிங்கில் வந்து நான் வாஷர் டைப்பில் ஒரு பின்னு கனெக்ஷன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பின்னை ஏதாவது ஒரு ஹாரனோட போர்டில் டைப் பண்ணுறேங்க. அதுதான் வந்து ஹார்னோட எர்த்திங்க, இல்லை ஹார்னுக்கு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ டபுள் சைடும் வந்து ஆரன் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அந்த கேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கட்டிங் பிளேயர் வச்சு அழுத்திக்கிட்டால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக போய் கிளிப்பு மாட்டோம், லூஸ் ஆகாது. ப்ளஸ் மைனஸ்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர்லேயும் ஒரு ஒரு பின்னை இந்த ஆரனில் முதல்ல கனெக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதே மாதிரி அந்த ஆரனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அந்த வாஷர் டைப்பில் இருக்கிற பின்னை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆரனோட போல்டில் டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த வாஷர் டைப்பில் இருக்கிற ஒரு பின்னை வந்து நம்ம ஏதாவது ஒரு போல்டில் டைட் பண்ணிக்கிட்டோன்னா ஆரனுக்கு வந்து உங்களுக்கு மைனஸ் கிடச்சிரும். ஸோ ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேலேருந்து எடுக்கணும். இதான் ரிலே, 4-pin ரிலேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87, 86, 85, 30 அப்படின்னு சொல்லிட்டு
நாலு பின் இருக்கும். அதில் 86 85 பார்த்தீங்கன்னா ஹாரனோட ஆன் சுவிட்சிலேருந்து வர ஒயரை மாட்டிடணும். 30 வந்து நீங்கள் பேட்டரியிலேருந்து வர பவர் சப்ளை 30 கொடுக்கணும். 87 பார்த்தீங்கன்னா ஆரனுக்கு போகிற ப்ளஸ்ஸில் கொடுக்கணும். ஆரன்லேருந்து வர ப்ளஸ் ஒயரை 87 கொடுக்கணும். அந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வர ஹாரனோட ஒயரு. அதை ஃபஸ்ட்டு 86 85 கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரிலே ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னும் போது, வண்டியில் இருக்கிற பேட்டரியோட பவரும் காயிலோட இதுவும் இந்த ஸ்ப்ளெண்டர்னா ஸ்ப்ளெண்டருக்கு என்ன பவரோ அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிலே மாற்றுறது மூலிமா வந்து ஹாம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். இன்க்ரீஸ் பண்ணி தரதால் ஹாரனுக்கு இந்த வண்டியில் கிடைக்கிற பவரை விட எக்ஸ்ட்ரா பவர் போகும்போது இன்னும் நல்லா லவுடாக கேட்கும். இப்போ ஆரன்லேருந்து வர ஆரன் ஆல்ரெடி பழைய ஆரனில் இருந்த ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம 86 85 போட்டாச்சு. ஆரன்லேருந்து வர ப்ளஸ்ஸை வந்து நம்ம 87 கொடுக்குறோம். இது பேட்டரியிலேருந்து வர அந்த க்ரீன் கலர் ஒயர், பேட்டரியிலேருந்து நான் எடுத்துருக்கிற ஒயர், அது 30 கொடுக்குறோம். அந்த 87 வந்து நம்ம பேட்டரியிலேருந்து வர ஒயர், ஹாரன்லேருந்து வர ஒயரை வந்து அதில் கனெக்ஷன் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் அடக்கமாக உள்ளே எங்கேயாச்சும் இருக்கிற மாதிரி இதை ஃபிக்ஸ். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஆர்ன் அடித்து காட்டுறேன்.